சமையல். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டை தான், அது ஸ்வீட் கொழுக்கட்டை தான் செய்ய போறேங்க. வாழைப்பழம் வச்சு செய்ய போறேன். இன்னைக்கு செய்ய போற கொழுக்கட்டைக்கு நான் வந்து குட்டி குட்டியா ஒரு 4 வாழைப்பழம் ரஸ்தாளி தான் எடுத்திருக்கேங்க. நீங்க வந்து பச்சனான பழம் இல்லைன்னா நேந்திரம் பழம் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். பூரணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்திருக்கேங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறது பார்க்கலாம். சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாழைப்பழத்தை நான் உரித்து எடுத்து வச்சுட்டேங்க. அதேமாதிரி நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் சேர்த்து செய்கிறேன். தேவைக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இடியாப்ப மாவு பூர்ணம் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேல் மாவு பிசைஞ்சு வச்சிடலாங்க. இப்போது நம்ம மேல் மாவு பிசையும் போதே நம்ம வாழைப்பழத்தையும் சேர்த்து பிசைஞ்சிடணுங்க. இதில் வந்து நான் ஒரே ஒரு சிட்டிகை போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள்தூள் வாசமெல்லாம் கொழுக்கட்டையில் வராது. மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறமா பழத்தை வந்து கையிலே இந்த மாதிரி நல்லா மசித்து விட்டுக்கணுங்க. நல்லா கனிஞ்ச பழம் அப்படிங்கிறதால கையிலே நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், பழத்தை நல்லா இந்த மாதிரி மசித்து விட்டுட்டேன். நல்ல பழக்குள்ளே வந்து உருத்தெரியாமல் மசிச்சிடணும். இப்போ இதிலையே நம்ம கொழுக்கட்டை மாவுங்க, அதாவது எங்களோட சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இடியாப்ப மாவு தான் வந்து நாங்கள் எப்பயுமே கொழுக்கட்டை செய்வோம். கொழுக்கட்டையும் இந்த மாவில் நல்லா வருங்க. இதுக்கு வந்து மாவுலாம் வந்து அளவு கிடையாது, நம்ம பார்த்து பார்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணியே விட போகிறதில்ல. இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரத்தன்மையே போதுமானதுங்க. நம்ம உருட்டி தான் அதில் நடுவில் பூரணம் வைக்க போகிறோம். நம்ம உருட்டுற அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சமாக போட்டால் போதுமானதுங்க. இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லாவே கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து குறைவான அளவு செய்கிறேங்க. நீங்கள் அதிகமாக வேணும்னா இன்னுமே வாழைப்பழம் அதிகமாக போட்டு கொழுக்கட்டை மாவே அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மாவை இந்த அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சிருக்கேன். உருட்டுற அளவுக்கு வருது பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்ச மாவை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக எள் சேர்த்துக்கலாம். எள் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முந்திரி சேர்த்துடலாங்க. பாருங்கள், எள் போட்ட உடனே இந்த மாதிரி வெடிக்கும். அந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் முந்திரியும் சேர்த்துருங்க. நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி குறைவான அளவு செய்கிறதால தேங்காய் துருவல் எல்லாமே வந்து குறைவாக தான் எடுத்திருக்கேன். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு இந்த மாதிரி தேங்காய் எல்லாமே வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ இதிலேயே நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துடலாங்க. இப்போ ப்ரௌன் சுகர் சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும், அதனால் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இனிப்பும் அதே மாதிரி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஒன்று ரெடி பண்ண பூர்ணத்தை இந்த மாதிரி வேற ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைகள் செய்ய ஆரம்பிக்கலாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை உருண்டைகளாக உருட்டிடலாங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். இந்த கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யும்போது மாவு போடுறதும் சரி, பூர்ணம் செய்கிறதும் சரி வந்துங்க கையளவு கண் அளவுன்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி பிசைஞ்ச மாவில் ஒரு 7 கொழுக்கட்டைகள் செய்யலாம் நம்ம. பூர்ணமும் நான் அதுக்கு அளவாக தான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த கொழுக்கட்டைகளுக்கு பூர்ணம் வச்சு திரட்டும் போது இப்போ மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் விரலில் வந்து நெய் தடவிக்கலாங்க. அதே மாதிரி கையிலையுமே நெய் தடவிக்கலாம். உள்ளே வந்து நம்ம பூர்ணம் வைக்கிற அளவுக்கு குழி பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு குழி பண்ணால் போதுங்க. இப்போ நம்ம பூர்ணம் உள்ளே வச்சாச்சு. இதை அப்படியே கவர் பண்ணி மறுபடியும் உருண்டைகள் ஆக்கிடணுங்க. பாருங்கள்,
பூர்ணம் வெளியில் வராதபடிக்கு மறுபடியும் இந்த மாதிரி உருண்டைகள் ஆக்கிக்கலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த உருண்டையும் ரெடி பண்ணிடலாங்க. நல்லா நீங்கள் இந்த மாதிரி கையில் தட்டி விட்டுட்டு கூட சென்டரில் குழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூர்ணம் வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் பூர்ணம் வச்சுக்கலாங்க. பூர்ணத்தை கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுருங்க. மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் லேசாக விரலில் நெய் தடவிட்டு உருட்டிடுங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பூர்ணமும் வந்து மிகச்சரியாக பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மீதி இருக்குங்க. கொஞ்சம் மீதி இருந்தால் குழந்தைங்களுக்கு வெறுவாயில் கொடுத்தாலே சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டைகள்லாம் செய்யும்போது நீங்கள் வாழை இலையில் நெய் தடவிட்டு வேக வைங்க. அந்த வாழை இலை மணத்தோட வாழைப்பழ கொழுக்கட்டை சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதை இட்லி பான் ஆவியில் வேக வச்சிடலாங்க. இப்போ நெய் தடவுன வாழை இலைய நான் வந்து இட்லி தட்டு மேலே வச்சுட்டேங்க. இப்போ நம்ம இதை இட்லி பான் ஆவியில் வேக வச்சிடலாங்க. இன்றைக்கி நான் ஒரு குட்டி இட்லி பானை தான் வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இட்லி தட்டை இந்த பானையில் வச்சிடலாங்க. இப்போது இட்லி பானையில் இருக்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொழுக்கட்டைகளை வேக வைக்கிறோம். இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. இது ஒரு 7 நிமிஷம் வேகட்டுங்க போதும். இட்லி வேகிற நேரம் வந்தால் போதுமானது. இப்போ நம்ம கொழுக்கட்டைகள் வேக வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வாழை இலை போட்டு வேக வச்ச வாழைப்பழ கொழுக்கட்டை இப்போ ரெடியாயிடுச்சுங்க. இப்போ இது ஈஸியாக இதை எடுக்கிறதுக்கும் வரும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாங்க. நல்ல வாழைப்பழ மணத்தோட இப்போ கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ரொம்ப சத்தான சுவையான வாழைப்பழ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நான் பிச்சும் காட்டுறேன். நம்ம பிக்கிறத விட இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த பூர்ணமெல்லாம் கசிஞ்சு வராமல் கத்தியில் கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நல்லாயிருக்குங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் சொல்கிறேங்க. மேல் மாவில் நீங்கள் பிசையும்போது உங்களுக்கு உப்புக்கல் போட்டு பிசைறது பிடிக்கும் அப்படின்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி போடலை, உப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து மேல் மாவில் நமக்கு வாழைப்பழம் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதால உள்ளே பூர்ணம் இருக்கிறதால நல்லாவே ஸ்வீட்டாக இருக்குங்க. எள்ளு, முந்திரி, ஏலக்காய்த்தூள், தேங்காய் துருவல் இது எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் வதக்கி பூர்ணம் செஞ்சுருக்கிறதால அதோட வாசமுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதாரணமாக நம்ம வந்து பிள்ளையார் சேர்த்து தான் இந்த மாதிரியெல்லாம் செய்யணுங்கிறது இல்லைங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவுமே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு சத்தான கொழுக்கட்டைன்னு தான் சொல்லணுங்க. சாதாரணமாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வாழைப்பழ கொழுக்கட்டை செஞ்சுருக்கேங்க. இந்த வாழைப்பழ கொழுக்கட்டை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.